ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்கள் கெவின் ராஜாங்கம். மாமியார் மருமகள், மருமகள் மாமியார், ஒன்றா இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில குடும்பங்களில் மட்டும்தான் நடக்குது. பெரும்பாலான குடும்பங்களில் இது நடக்கிறதே இல்லை. ஏன்? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் புரியாமல், அதை பற்றி ஒரு புரிதல் இல்லாமல் எத்தனையோ டிவோர்ஸுகள், எத்தனையோ பிரிவுகள், எத்தனையோ பெண்கள் வாழ்க்கையை இழக்கிறது, எத்தனையோ ஆண்களுக்கும் அந்த ஒரு திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குது. மாமியாருக்கும் மருமகளுக்குமான தொடர்பு, அவர்கள் இருவருக்குமான உறவு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கும் பயன்படட்டும். ஓகே, மாமியார் மருமகள் இவங்க ரெண்டு பேரும் யார்? தனது கணவனை பெற்ற அம்மா மாமியார், தன் மகன் திருமணம் செய்து கொண்ட மனைவி மருமகள், அவ்வளவுதான். தன் மகனோட பொண்டாட்டி அப்படின்னு பார்த்தா அவ யாரோ அப்படின்னு தான் நினைக்க தோணும் மாமியார்களுக்கு. தன் கணவனை பெற்ற தாய் அப்படின்னு அவங்கள நினச்சா அது என் கணவனுக்கு தானே அம்மா அப்படின்னு நினைக்க தோன்றதுனால அவங்க யாரோ அப்படின்னு தான் நினைக்க தோணும் இந்த பெண்ணுக்கு. இவங்க தன்னுடைய கணவனுக்கு மட்டும் அம்மா இல்லை, நமக்கும் அம்மா தான் அப்படின்னு நினைக்கிற பெண்கள் மாமியாரை ரொம்ப நல்லா வச்சுக்குவாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வராது, மேக்சிமம் வராது. சில மாமியார்கள் இருக்காங்க, அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காது. அதனால் வீட்டுக்கு வந்த பெண்ணை, தன்னுடைய மகனின் மனைவியை தன்னோட மகளாக பார்த்துக்கிறவங்க, அப்படி பார்த்து கொள்கிறவர்களுக்கும் மாமியார் மருமகள் சண்டை வர்றதில்லை. அதை தாண்டி ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வருது அப்படின்னா அங்கே சரியான புரிதல் இல்லை. ஒன்று, மாமியாருக்கு ஒரு ஆசை இருக்கும், அதாவது வரதட்சணை ஆசை. மீண்டும் மீண்டும் அவங்கக்கிட்டே இருந்து பொன் பொருள் பணம் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அல்லது தன்னுடைய வேலைகள், துவைக்கிறது, சமைக்கிறது, பிடிக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளை சரியாக செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஹெட்மாஸ்டர் மாதிரி இருந்து சட்டத்திட்டங்கள் போட்டு இப்படி தான் இருக்கணும் ரூல் போட்டு கண்டிஷன் பண்ணுற மாமியார்கள். சில மாமியார்கள் இருப்பாங்க, தனது மகனை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவள் அப்படி பண்ணுறா, அவள் இப்படி பண்ணுறா, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது அப்படின்னு மகன் மூலமாக அழுத்தம் கொடுத்து அவங்க நிம்மதி கிடைக்கிற மாமியார்கள். இப்படி பல விதத்தில் இருக்காங்க மாமியார்கள். ஆசை பிடிக்கிறவங்க, கண்டிஷன் போடுறவங்க, மகனை கைக்குள்ளே வச்சுக்கிறவங்க, அவள் யாரோ தானே, யார் பெத்த மகளோ தானே, நமக்கு என்ன அப்படிங்கிற நோக்கத்தில் நடத்துகிறவங்க. இதை தாண்டி மருமகளாய் போகிற பெண்கள், சின்ன பொண்ணுங்க, இந்த காலத்து பொண்ணுங்க, அவங்களுக்கு தேவை தன்னுடைய கணவன் நம்ம கூட இருந்தால் போதும், தன்னுடைய கணவன் நம்மளை பார்த்துக்கிட்டா போதும். மாமியார் அவங்க வயசானவங்க, அவங்க அந்த காலத்து பெண்மணி, அதனால் அவங்களுக்கு இப்போ இந்த காலத்து பெண்களுடைய தேவை என்னன்னு தெரியாது. இப்போ எல்லோரும் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், வெளியில் போகணும், சுற்றணும் அப்படின்னு நினைக்கிற மருமகள்கள் அவங்கள மாதிரி இருக்கிற மாமியாரை பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் கண்டிஷன் போடுறாங்க, அதை செய்யாத இதை செய்யாதன்றாங்க, அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்கிறாங்க, கண்டிஷன் பண்ணுறாங்க, இதையெல்லாம் பிடிக்காது. இப்படிப்பட்ட காரணங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த செயல்கள் மாறும்போது அவங்க ஒன்று பேசவும் இவங்க ஒன்று பேசவும் இது நடக்குது. சில பெண்கள் அவங்கள அம்மாவாக பார்ப்பாங்க, எது செஞ்சாலும் கொடுக்கறது, அவங்க தேவையை தெரிந்து கொண்டு செய்கிறது, அவங்களுக்கு பிடித்த உணவுகள் செஞ்சு கொடுக்கறது, அவங்க சொல்கிற வேலைகளை செய்கிறது, கணவரை மதிக்கிற மாதிரி அவங்களையும் மதிக்கிறது அப்படிங்கிறது. எவ்வளவுதான் ராட்சசியான ஒரு மாமியார் கிடச்சா கூட ஒரு நேரத்தில் நினச்சி பார்க்க வைக்கும், எனக்குன்னு ஒரு பொண்ணு இருந்தால் அதை அதை செய்வா, என் பொண்ணு என்ன செய்வாளோ அதே மாதிரி தான் இவளும் எனக்கு செய்கிறா அப்படின்னு இந்த மருமகளை அவங்க தூக்கி வச்சு பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக அடிமையாக இருக்கணுமா, அவங்க கேட்குறதெல்லாம் செய்யணுமா, அவங்க சொல்கிறபடியெல்லாம் நடக்கணுமா, நான் என்ன அவங்களையா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்,
அவங்க பிள்ளையை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு கேட்கலாம் கேள்வி. ஆனால் அது அடிமைத்தனமாகாது. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் அம்மாவை எப்படி கவனிப்பீங்களோ அதுபோல் அவங்கள கவனிக்கிறீங்க, அவ்வளவுதான். உங்கள் கணவனை எப்படி கவனிக்கிறீங்களோ அதில் ஒரு ஆளாக அவங்கள கவனிக்கிறீங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறதுனால இந்த நிலைமை. இதை சகிச்சு செய்யணும், இதை ஏற்றுக்கிட்டு செய்கிறவங்களுக்கு இது ஈஸி. இதெல்லாம் எனக்கு ஏற்றுக்க முடியாது, நான் வேலைக்கு போகிறேன், நான் வெளியில் போகணும், ஜாலியாக இருக்கணும், வீக்கெண்டானா அங்கே இங்கே சுற்றணும், ஹோட்டலில் சாப்பிடணும், என் கணவனோட ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பில் இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தாது, அவர்களால் இதை செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இடங்களில் சண்டை வரவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மாமியார் பொசிஷனில் இருக்கிறவங்களும் நம்ம வயசானவர்கள், அந்த காலத்து மனுஷி, இப்போ வருகிற பெண்கள் வேறு மாதிரி வராங்க, வேறு மாதிரி வளர்ந்துருக்காங்க, வேறு ஒரு சூழல்லேருந்து வந்திருக்காங்க. குறிப்பாக பார்க்கணும்னா அந்த பெண் வளர்ந்த சூழல், அந்த பெண்ணுடைய குடும்பம், அந்த பெண்ணுடைய ஊர், இப்படி எல்லாமே மாறுபடுது. அதே மாதிரி இவர்கள் இவர்களுடைய மகனை வளர்த்த சூழல், இவருடைய குடும்ப பின்னணி சூழல் எல்லாமே மாறும்போது ரெண்டு பேருமே ஒரே இடத்துல வந்து மிங்கிள் ஆகிறது ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். அது போக போக தான் சரியாகும் அப்படிங்கிற புரிதல் வேணும். அப்போ போக போக சரியாகும் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுக்கும். வந்த 6 மாதத்தில் வந்த 3 மாதத்துலேயே இதெல்லாம் மாறாது, வருஷங்கள் ஆகலாம். இந்த பெண் இங்கே இந்த வீட்டுக்குள்ளே மிங்கிள் ஆகிறதுக்கு, அந்த மாமியார் இந்த பெண்ணோடு மிங்கிள் ஆகிறதுக்கும் வருஷங்கள் ஆகலாம். ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்வது அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அவசியம். இந்த அவசிய தேவை எப்போது சரியான புரிதல்களை கொண்டு வருமோ அப்போது அவரவர்கள் அவங்க பொறுப்பை நினச்சி ரொம்ப சாதாரணமாக ரொம்ப பொறுப்போடு நடந்து கொள்ளும்போது இந்த சண்டைகள் சச்சரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. அப்படி ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ள ட்ரை பண்ணும்போது அந்த புரிதல் தான் இதற்கான ஒரு நல்ல வழியை வகுக்கும். அதே மாதிரி சில மகன்கள் இருக்காங்க, மகன்கள் அம்மா சொல்வதை தட்டவே மாட்டாங்க. அது எதுவரை, நீ திருமணம் ஆகும் வரை தான், அது வரைக்கும் அம்மாவை கேட்கலாம், அதற்கப்புறம் அம்மாவை கேட்கலாம் அதுக்கப்புறமும், ஆனால் உனக்குன்னு ஒரு அம்மா வரா பொண்டாட்டிங்கிற பேரில், அவளையும் நீ சந்தோஷமாக பார்த்துக்கணும். உன் அம்மா உன்னை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அம்மா இவள், இந்த அம்மாவும் நீ சரியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் கணவன்கள் புரிஞ்சிக்கிற விஷயம். அம்மா சொல்கிறத மட்டுமே கேட்டு தன்னுடைய மனைவியை கஷ்டப்படுத்துறது, வீட்டை விட்டு அனுப்புறது, நகை கொண்டு வா, பணம் கொண்டு வா, கார் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவளை துன்பப்படுத்துறது, இது எல்லாமே மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத புதுசாக திருமணம் செஞ்ச இளைஞர்கள் புரிஞ்சிக்கணும். ஏன்னா கடைசி வரை வாழப்போகிறது இந்த பெண்ணோடு தான். பாதி வாழ்க்கை உன் அம்மா என்ற பெண்ணோடு வாழ்ந்துட்டு மீதி இருக்கிற பாதி இந்த பெண்ணோடு நீ வாழணும். உன்னுடைய அம்மா, மனைவி, சகோதரி, இப்படி எல்லா ஸ்தானத்துலையும் இவளை வச்சு பார்க்கணும். அப்படி உன் மனைவியை நீ வச்சு பார்க்குறப்ப தான் உனக்கு இவளுடைய அருமை என்னென்னலாம் புரியும். அதை விட்டுட்டு அம்மா சொல்கிறதையே கேட்டு, ஏன்னா அந்த காரை வைத்து, அந்த நகையை வைத்து, அந்த பங்களாவை வைத்து அம்மா இனி வாழப்போகிறதில்ல. அவங்க ஒரு பங்களாவில் வாழ்ந்துட்டாங்க, அவங்க ஒரு காரில் சுற்றிட்டாங்க, அவங்க பல நகைகளை போட்டு பார்த்துட்டாங்க. இதுக்கப்புறம் உன் மனைவி என்ன ஆசைப்படுறாளோ அதை நீ வாங்கி கொடு. அதுதானே சரியான ஒரு கணவனுக்கான ஒரு விஷயமா இருக்க முடியும். அதை விட்டுட்டு அம்மா கேட்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக ஏன் உன் மனைவி நீ கஷ்டப்படுத்தணும்? அதே மாதிரி அம்மா சண்டை போடும் போதெல்லாம், மனைவி திட்டும் போதெல்லாம் நீங்கள் தான் சென்டரில் நின்று இது சரி இது தவறு அப்படிங்கிறது உங்கள் அம்மாவுக்கு புரிய வைக்கணும். அதே மாதிரி உன் மனைவிக்கு புரிய வைக்கணும். அதை விட்டுட்டு அவங்க என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடு, அட்ஜஸ்ட் பண்ணி போயிடு, அவங்க அப்படி தான் இப்படி தான் கற்றுவாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அவங்க ஏன் கற்றணும்? அவங்க ஏன் அப்படி தான் இருக்கணும்? மாற்றணும், இல்லைன்னா அவர்களை அமைதியாக்கணும். அதுதான் உங்களுடைய பொறுப்பு. அதனால் இதை பற்றி நிறைய பேசலாம், நிறைய இருக்குது, அப்படியே பேச பேச வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நேரமின்மை காரணமாக இந்த வீடியோவை முடிக்கலாம். அடுத்த வீடியோவில் அதை பற்றி கூட நம்ம தொடர்ந்து பேசலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.